ஃபை ஃபைன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து ஒரு புது மைக்ரோஃபோனை நம்ம சேனலுக்காக வாங்கியிருக்கோம் ஸோ இந்த வீடியோல இந்த பெரிய மைக்ரோஃபோன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது மேலும் இது குவாலிட்டி எப்படி இருக்கு இது வந்து வாங்கினா ஒர்க் இல்லையா இல்லையே அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ கொடுப்பா முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பார்க்கறதுக்கு பெல் ஐக்களை பிரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க அதாவது ஓத்தாங்க ஃபை ஃபைவ்னோட இந்த கே சிக்ஸ் சிக்ஸ் நைன் பி அப்படிங்கிற கண்டென்சர் மைக்கோட அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பேக் சைடில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல்ல வந்து நமக்கு வந்து ஒரு யூசர் மேனல் வருது ஸோ இதில் மைக் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ மேலும் வந்து என்ன விஷயங்கள் தராங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குட்டி ட்ரைபாட் ஸ்டாண்டு தராங்க இந்த ஸ்டாண்டு வழியோடய நம்ம வந்து டேட்டா மைக் வந்து மாட்டி வச்சுக்கிட முடியும் அதை டேபிளில் டேரெக்டாக அந்த மைக்கை மாட்டிக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்டு ஹெல்ஃபுல்லாக இருக்கும் மேலும் அடுத்தபடியாக வந்து பாக்ஸில் மைக் தான் இருக்குது ஸோ டேரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மைக் வந்து நல்ல ஒரு பெரிய ஒயர் நீளமான ஒயர் கொடுத்துருக்காங்க ஸோ மைக்கை போகிறது நமக்கு கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து யூஸ் பி டைப்பே கனெக்டிவிட்டி போட்டெலாம் கொடுத்துருக்காங்க ஸோ டைப்பேட் போட்டில் உள்ள எல்லா டிவைசஸ்லையும் நீங்கள் டேரக்டாக மாட்டலாம் மேலும் மைக்கோட வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவே இதுக்கு டெடிகேட்டாக ஒரு பட்டன் கொடுக்குறாங்க அது மூலமாக வந்து நீங்கள் டேரெக்டாக மைக்கோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் தேவைக்கே தப்பில் இது போக ஃபை ஃபைனோட ப்ராண்டிங் அந்த பட்டன் கீழே இருக்குது நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம் இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட் கொடுக்குறாங்க அதை மைக் வந்து எந்த டைரக்ஷன்லேயும் வைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஹெட் வந்து டைட் பண்ணுறதுக்கு சைடில் வந்து ஒரு குட்டி நாப்பும் கொடுக்குறாங்க இதுபோக இந்த ட்ரைபாடை ஏற்கனவே சொல்லி இந்த டேபிளில் பிளேஸ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரைபாடை டேரெக்டாக கீழே இருக்கிற அந்த நாபில் வச்சு டேரெக்டாக ரொட்டேட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக மாட்டிக்கலாம் இந்த மைக்கோட வெயிட்டை பொறுத்தவரை நானூறு கிராம் வருது அது மட்டும் இல்லாமல் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் என்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்டி கிலோஹெட்ஸ் கிடைக்குது சென்சிட்டிவிட்டி பொறுத்தவரையும் நமக்கு வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வால்யூமில் வைக்கும்போது தேர்ட்டி ஃபோர் டிசிபிள்ஸ் வரையும் சவுண்ட் வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க இதோட பில்டை பொறுத்தவரை முழுக்க முழுக்க மெட்டரலானது அது மட்டும் இல்லாமல் இது கண்டென்சர் மைக்காக வர காலத்தில் நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ் இதில் தேவையில்லை ஸோ இந்த ஃபை ஃபைன் அப்படிங்கிற மைக் வந்து செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இருக்கும் ஸோ நீங்க பார்க்குற மாதிரியாக இது வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு கீ இருக்கும் அது போக கீழ வந்து டிஃபால்ட்டாக மாட்டுறதுக்கு ஒரு ட்ரைபாட் மாதிரியான ஒரு மாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ ரியல் டைம்ல வந்து இந்த மைக்கோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்காக வந்து நான் வந்து இப்போ டேரக்டாக என்னோட ஸ்மார்ட் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி இந்த மைக்கை வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த மைக் மூலமாக வரக்கூடிய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அது சரியாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஏன்ட்டு இருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் தொலைவில் இருந்து இந்த மைக் வந்து இருக்குது ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது இது மூலமாக ப்ரீட் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இப்போ வந்து நான் இந்த மைக்கை வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸை வச்சு உங்களுக்கு பேசி காட்டுறேன் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மீட்டர் தொலைவில் வந்து இப்போ வச்சு பேசுகிறேன் ஸோ அதாவது நம்ம வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன் பக்கத்தில் வந்து இந்த மைக் வச்சுருக்கேன் அதாவது தூரத்தை என்னோட்டு ஒரு அரை மீட்டர் டிஸ்டன்ஸு தூரத்தில் இருக்குது ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இது சவுண்ட் குவாலிட்டி இருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வால்யூம் வந்து இதில் வந்து கேப்ச்சர் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட முடியும் மேலும் வந்து இந்த மைக்ல வந்து இப்போ ஃபுல் வால்யூமில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ண விஷயம் அதே வந்து பக்கத்தில் வச்சு பேசும்போது நல்ல வால்யூமாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த வால்யூமை நான் பாதி ஆக்கியிருக்கேன் அது மூலமாக உங்களுக்கு வந்து எவ்வளோ வால்யூம் கிடைக்குது அப்படிங்கறதை தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வந்து இது கரெக்டாக பாதிக்கு பாதி வால்யூம் வச்சுருக்கேன் இதன் மூலமாக எவ்வளோ சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறது இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மைக் வந்து யூஸ் பண்ணுறது டேட்டா ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ஷன் மாதிரி தான் டேரெக்டாக வந்து சிம்பிளாக ஏதாவது ஒரு யூஸ் பி டைப்பே போர்டில் வந்து மாட்டிட்டிங்கன்னா போதும் அந்த பிசி கூட டேட்டா சிங்க் ஆயிடும் ஸோ டேரெக்ட்டாக அந்த பிசியில் உள்ள மைக்காகவே இது வந்து யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஒருவேளை வேளை நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கூட வந்து யூஸ் பண்ண நினச்சீங்கன்னா டேட்டா ஒரு ஓடிஜி பின் மட்டும் வாங்கி அந்த டைப்பே போட்டில் மாட்டி டேட்டா ஸ்மார்ட் ஃபோன் கூட மாட்டி ஓடிஜி என் ஆப்ஷன் எனபிள் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஸ்மார்ட் ஃபோனுக்கு மைக்காக கூட இந்த மைக் வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த மைக்கோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா வந்து அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க ஆனால் வந்து சில நேரங்களில் அக்கேஷனில் ஆஃபர் போட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறுநூறு அப்படிங்கற மாதிரி ரேட் வந்து மாறிக்கிட்டே வருது சோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் குடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க ஒரு வேளை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா சோ நீங்க இந்த ஃபைவ் ஃபைவ் என்னோட கே சிக்ஸ்டி நைன் பி கண்டென்சன் மைக்ரோஃபோனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கேள் கமெஷியம் மிச்ச பண்ணுங்க வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி பண்ணுங்க நானும் டெக்னி தமிழ்க்க மற்றபடியும் சந்தித்த நன்றி வணக்கம்